நம்ம பார்த்துட்டுருக்கிறது பேண்டு வாத்தியம் செட்டு. ஸோ இதில் வந்து நிறைய நான் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றத்தில் சைஸ் வெரைட்டியாலாம் இருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்கும். இது வந்து பிட்டுக்கு மண் சுமந்த கதை, அதை வந்து அழகாக செட் மாதிரி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அங்கே மண் அப்படின்னு போட்டிருந்ததுன்னா அது மண்ணில் செஞ்சதுன்னு அர்த்தம். இது வந்து கனகதாரா செட். ஸோ அப்படி இல்லைனா பேப்பர் மெஷ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. அடுத்தது மாயா பஜார் செட். மாயா பஜார் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த மாயா பஜார் படத்துலேயும் நம்ம பார்த்துருப்போம், கல்யாண சமையல் சாதம் அந்த பாட்டில் வர மாதிரி நிறைய சாப்பாடு சாப்பிடுவார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப அழகான இதெல்லாமே என்ன சொல்கிறது, ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். ஒரு ஐ ட்ரீட்டாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். இது வந்து காதணி விழா செட், காது குத்துறது குழந்தைக்கு அது செட். இதெல்லாம் வரிசையாக ரொம்ப அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. நான் ரிலேட்டடாக காமிச்சிட்டே வரேன் பாருங்கள். அது அடுக்கி வச்சுருக்கிற விதமே நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சூஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது கிரிவலம் செட் பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்தது வரலட்சுமி செட் பார்த்துட்ருக்கோம். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னா நீங்கள் ஸ்ரீ விஜயா ஸ்டோர்ஸ்க்கு நேரடியாக வாக்இன் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஆன்லைன் அவைலபிள் கிடையாது, நீங்கள் வந்து நேரடியாக விசிட் பண்ணி இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நியூவாக அப்பவோ வந்துக்கிட்டே இருக்கும். நவராத்திரிக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது இல்லையா. ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் வர வர நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். இது வந்து மீனாட்சி கல்யாணம் செட் பார்த்துட்ருக்கோம், 3000 ருபீஸில். ஸோ இந்த மாதிரி எப்போவுமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நேரில் போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு இன்னுமே ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், ஒரு கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணுவோம். இது சீதா கல்யாணம் செட். அடுத்தது இது நம்ம தேவி, கருமாரி தேவி, மகேஸ்வரி தேவி, இந்த மாதிரி தேவிகள்லாம் பார்த்தோம், அம்பாள். இது வந்து சிங்கராஜா செட் பார்த்துட்ருக்கோம். அந்த கதை நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் இல்லையா. அதே மாதிரி குரங்கு தீர்ப்பு செட்டு, குரங்கு ஆப்பம் தின்ன கதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எடை போட்டு நீ பாதி எடுத்துக்கோ நான் பாதி எடுத்துக்கோன்னு கடைசியில் பூனை ரெண்டும் சண்டை போட்டதுனால குரங்கு தான் அந்த இடத்துல லாபம் அடைஞ்சிதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கதையை சொல்கிறக்கூடிய செட்லாம் இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு அந்த மாரல்லாம் வந்து மனசில் பதியிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த குழந்தைங்களே அழகாக உட்காந்து கதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும். நவராத்திரியை நம்ம 9 நாட்கள் கொண்டாடுவோம். நவராத்திரினா 9 இரவுன்னு ஒரு மீனிங் இருக்குது. நவ அப்படின்னாலே 9 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். புதுமைன்னு கூட ஒரு மீனிங் இருக்குது. ஸோ 9 ராத்திரிகள் அம்பிகையை வழிபடக்கூடிய ஒரு உன்னதமான விழா தான் இந்த நவராத்திரி. நவராத்திரியை பற்றி நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணுறேன். நவராத்திரியோட நோக்கம் தான் என்ன, அம்பாள் மகிஷாசுரனை வதம் செய்கிறதுக்காக இந்த 9 நாட்கள் தவம் இருந்தாங்க. அந்த காலம் தான் நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. முப்பெரும் தேவியர்களான மலைமகள், அலைமகள், கலைமகள் இந்த 3 பேருமே ஒரு ரூபமாக வந்து மகிஷாசுரனை வதம் செய்கிறது தான் இந்த நவராத்திரி திருவிழா அப்படின்வாங்க. இந்த நவராத்திரி பண்டிகையை நம்ம எப்படி எடுத்துக்கலான்னா, ஒவ்வொருவரும் நம்ம நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையெல்லாம் ஒன்றா சேர்த்து நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட எண்ணங்களையெல்லாம் அழிக்கிறதுக்காக நம்மளே நம்ம பக்குவப்படுத்திக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக இந்த நவராத்திரி பண்டிகையை நம்ம ரொம்ப கோலாகலமாக செலிப்ரேட் பண்ணலாம். இந்த நவராத்திரி டைமில் கொலு வைக்கிறது வழக்கமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நவராத்திரியில் விரதம் இருந்து அம்மனை வழிபடுவோம். இந்த 9 நாட்களில் டெய்லி ஒரு அம்பிகையோட அவதாரத்தை வழிபடுறது தான் வழக்கமாக. நவராத்திரி நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தானியங்களால் சுண்டல்லாம் செஞ்சு நைவேத்தியம் செய்வோம். ஸோ அம்பாளுக்கு படிச்சுட்டு அதை பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நம்ம கொடுக்கறது தான் வழக்கமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ், வெத்தலை பாக்கு, இது எல்லாமே கொடுப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் அடுத்தது விஜயா ஸ்டோர்ஸில் இருக்கக்கூடிய நவராத்திரி ரிட்டர்ன் கிஃப்ட் ஐட்டம் ஸ்பெஷல் வீடியோவும் வந்துட்டுருக்கு. ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நவராத்திரி நாட்களில் பிரசாதமாக கொடுக்கக்கூடிய அந்த சுண்டல்லாம் உடம்புக்கு தேவையான ஆரோக்கியத்தை கொடுத்து நம்மளை ஸ்ட்ராங் ஆக்கக்கூடிய. இந்த நவராத்திரி சீசன் ரொம்ப டிவோஷனலாக இருக்கக்கூடியது மட்டும் இல்லாமல் ரொம்ப சயின்டிஃபிக்கலாகவும் யோசித்து பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. இப்போ ஸ்க்ரீனில் நம்ம பார்த்துட்ருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு கல்யாண செட் மாதிரி பார்த்துட்டே வந்தோம். இது வந்து மாப்பிள்ளை அழைப்பு செட், மயிலில் வந்துட்டு உட்காந்துட்டு வரா மாதிரி ஒரு வாகனம் மாதிரி அமைச்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம மாப்பிள்ளை அழைப்புலேயே காரில் உட்காந்துட்டு வரா மாதிரியான செட், இதெல்லாமே ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவே வரக்கூடிய செட் தான். இது வந்து கல்யாணம் செட். கல்யாணம் செட் 2000 ரூபாயில் இருக்குது. ரொம்ப அழகாக வந்து நமக்கு வாத்தியம்லாம் வச்சுட்டு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சீர்லாம் வைக்கிற மாதிரி நிறைய விதவிதமாக இருக்குது. கல்யாண செட்டே நமக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஒன்றொன்றும் ஒவ்வொரு விதமாக செய்யலாம், ஒரே மாதிரி தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை இல்லையா. ஸோ ட்ரெடிஷ்னலாக ஒரு சில விஷயங்கள், இப்போது இந்த மாதிரி ஒரு கிருஷ்ணர் உரியடி செட் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டியாக கல்யாண செட்டு இல்லை வளக்காப்பு செட் அதிலலாம் நம்ம என்ன வேணால் புதுமையை புகுத்த முடியும். ஒரு சின்ன சின்ன நியூவாக வைக்கக்கூடியது, இந்த சீர் தட்டில் வைக்கக்கூடிய ஐட்டம்ஸை மாற்றலாம், அந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் குட்டி குட்டியாக நியூவாக இப்போ இருக்கிறதுக்கேற்ற மாதிரி மாற்றிருக்காங்க. இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய மாயா பஜார் செட் தான்ப்பா. கல்யாண சமையல் சாதம் நான் சொன்ன மாதிரி அவ்வளோ அழகாக இந்த செட்டை வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த படத்தில் வந்து நமக்கு இந்த பாட்டு பார்த்துருந்தோம்னா ஞாபகம் இருக்கும்.
அடுத்து நம்ம கும்பகர்ணன் செட்டு, கும்பகர்ணன் தூக்கத்தில் இருக்கும்போது எல்லாரும் வந்து எழுப்ப ட்ரை பண்ணுவாங்க இல்லையா அந்த ஸ்டோரி. ஸோ எப்படி எப்படியெல்லாம் அவரை வந்து ஒரு டெம்ப் பண்ணி எழுப்பலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அழகான ஒரு கதையாக அது போகும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம இப்போ ரீசெண்டாக கோல்டு வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். பட் எவ்ரி இயர் நம்ம வந்து நவராத்திரி சீசனில் கண்டிப்பாக இந்த மாதிரி நவராத்திரி கொலு பொம்மைகள் கலெக்ஷன், ரிட்டர்ன் கிஃப்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நம்ம கவர் பண்ணுவோம். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி கொலு பொம்மைகள் வைக்கிறாங்க அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினச்சிங்க, அதை கவர் பண்ணி போட்டால் கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஷாப்போடைய அட்ரஸை எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள், நான் போய் அங்கே செக் பண்ணிவிட்டு பர்மிஷன் கேட்டுட்டு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அடுத்து இது காமாட்சி விளக்கு பூஜை செட், 2500 ருபீஸில் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது ராமர்கிட்டேருந்து கணையாழி, அதாவது ரிங்கை வந்து ஹனுமன் வாங்கிட்டு அடுத்த செட்டில் ஹனுமன் அதை கொண்டு போய் சீத்தை கிட்ட கொடுக்குற மாதிரியான செட். ஸோ இது ரெண்டுமே தனித்தனி செட்டாக இருக்குது. நம்ம இதை ஒன்றா வாங்கி வச்சோம்னா அழகாக ஒரு தீம் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ராமாயண கதையிலேயே கிளைக்கதைகள் நிறைய வரும் இல்லையா, அந்த கிளைக்கதைகளில் நமக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சில கதைகளை டிபிக் பண்ணுற மாதிரி ஸ்டோரிஸை வாங்கி அதை அப்படியே ரொம்ப அழகாகவும் ஒரு தீம் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணலாம்.